தொழிற்சவனை வெளியே வர்றது. நம்ம எல்லாரும் அதுக்குள்ள மனசு அமைக்கணும். ஆமா, எங்க பாக்குறோம், எங்க இருந்து தேடி பார்த்துட்டு இருக்கோம். என்ன இருக்கு பாரு, நீர் வருது வெளியில, கசப்ப சாப்பிட முடியாது, அப்ப என்ன பறந்து போயிடும். என்ன இடைவெளி வருது, என்ன விஷயம் அப்படின்னா, இங்க நம்ம நம்ம வீட்டில் மட்டும்தான் இந்த வெட்டுக்கிளி அது இதுன்னெலாம் கிடக்கு. ஆனால் பக்கத்தில் இந்த தோட்டம் இருக்குது, அங்கே வெட்டுக்கிளி இருக்கா என்னமோ தெரியல. அப்படி இங்கே நமக்கு இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு தக்காளி, ஒரு 20-30 மூடு ஆலுவேரா. அதான் ஆலுவேரா இப்போ தண்ணி விடுவதே கிடையாது. காஞ்சி போய் கிடக்கு, ரெண்டு பக்கெட் விடுவீங்களோ, காஞ்சி போய் கிடக்கு இல்லை. இந்த பின் சைடு நிற்கக்கூடிய கொடுக்கா புளி நிறைய கிடக்கு, இது பிஞ்சு மேலெல்லாம் நிறைய பழுத்து இருக்கு. அத்தான் ஒரு குச்சி கொண்டு வந்து தட்டி எடுத்துதாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதுதான் வேணும். கிளி சாப்பிடட்டுமா? சரி, அப்ப மேல நிக்கதெல்லாம் அது பறிச்சிட்டு போட்டு தின்னுட்டு போட்டு. நிறைய உள்ள பழுத்தான். ஆமா, உள்ள நிறைய பழுத்து கிடக்கு. எவ்வளோ கிடக்கு குத்து குத்தா. இங்க பாருங்க, இதெல்லாம் நைஷ்னா பாப்பா பார்த்தாலே போதும், அவளுக்கு சோறும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், அவளுக்கு சாப்பாடை விட இந்த மாதிரி கொடுக்கா புளி பழம் ஐட்டம்னாலே போதும். ஃப்ரூட்ஸ் குட்டியவா நினைக்கிறேன். ஒரு தோட்டம் இனி செட் பண்ணணும் போலையப்பா, ஒரு தோட்டம் அப்படிச்சா வருமா? மேலே நிற்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ சவுண்ட் கேது, தவக்குன்னே தெரியல. அண்ணா நீ கினி ஒன்னு தாந்து நிக்க, ரெண்டு ஆ நம்ம ரெண்டு இருக்கு, ஒண்ணு குட்டிசுக்கு ஆளு, ஒண்ணு ஒண்ணு அப்படி மூணு. இன்னும் ஒண்ணு படுத்து நிக்கி, நான் இதை கொண்டு முதல்ல இது நாளை பறிக்கலாமா? தான் கொஞ்சம் பழுத்து வரட்டும், தாங்க முதல்ல தாத்தாயை கொண்டு கொடுத்துட்டு. எங்க போச்சு, கீழே தாத்த எடுக்க முடியாதா? இனி எங்க தாத்தா குடிச்சு நாங்கள அப்படியே சாப்பிட்டு வரோம். இந்த நான் கொண்டு குடுக்க ஒரு ஆளு கையில் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. அது காஞ்சதாம்மா மேல கிடக்கு. அப்ப குறிய தின்னுட்டு போட்டதா? ஓ, பச்சைதான் தின்னுவாங்களோ அவங்க எல்லாம். சரி, இனி நாளைக்கு ஒரு 6 கிடைக்கும் நினைக்கேன், 6 கொடுக்க புள்ளின்னு நினைக்கேன். அத எடுங்க. நல்ல வேளை, கம்பு மேல பட பார்த்தது சாயிரம்ப்பா. கிடைக்கலனா விடுங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கும். இந்தாங்க போதும் தான், விடுங்க. அது எவ்வளோ அழகா இருக்கு பார்க்கவே, பழுத்து தட்டி விட்ட அது போட கொண்டு வந்த துணியா? அது தண்ணி ஆக்கிட்டு இருக்க நீ அப்போ.
திருநள்ளாங்குளங்கள் பாருங்க, ஒரு காரு, ஒரு மனுஷன், அங்கே ஒரு ஜிம்னாட்டிக்ஸ் பொம்மை, செருப்பு, ஒரு ஒரு தயிர் டப்பா, ஓகே. நாங்கள் இன்னைக்கு குளிச்சுட்டு வரோம், குளிச்சுட்டு வரோம் சொல்லு. என்னது? கிழங்கா? பானிபூரிக்கு கிழங்கு வச்சிருக்கேனம்மா. வேகிட்டே கிடக்கு தெரியாதா? இப்போ பானிபூரிக்கு கிழங்கு வச்சிருக்கேன், இந்த சைடு பால் வச்சிருக்கேன் அடுப்பில். அப்போ ஓப்பன் பண்ணது பானிபூரியும். இதை ஒரு பாக்ஸ் வாங்கினேன் பானிபூரி, அங்கே பிள்ளை சாப்பிட்டது இல்லை, அதனால் பிள்ளைக்க வேண்டி வாங்கினேன். 30 இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வரைக்கும் மம்மியை பார்த்து காட்டு. ஆமாம், அதில் என்னெல்லாம் இருக்கு பிள்ள? வீடு பார்ப்போம், என்னதெல்லாமோ இருக்கு பார்த்துடும். நான் இது ஆக எல்லாம் சாசாக தான் இருக்கு பிள்ள. அந்த இப்போ அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், பூரியை நம்ம தான் பொரி தொட்டால் தான் உடஞ்சிடும். பூரி ரெடியாகி தான் இருக்குது போல். ஆமாம், பொரிச்சு தான் வச்சுருக்காங்க போல். பிதுங்குது என்னன்னு சொல்லி தெரியல, பார்த்துட்டு. கோழிக்கிட்ட அது எசன்ஸ் எல்லாம் போயிடுது. அது கொஞ்சம் அப்படியே தள்ளி உட்கார வைங்க. எல்லாம் அப்படியே தள்ளி உட்கார வைங்க. தெரியுதா அக்கா வீடியோ? இது வந்து புளி இருக்குல்லக்கா, மாட்டே அதுக்குள்ள இருந்தது காரா பூந்தி.
மறைக்குதுங்கிறேன் காய வச்சு பொடிச்சு வச்சிருக்காங்களோ எரிப்பு அந்த பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முக்கோண ஷேப்பில் ரவுண்டு ஷேப்பு கூட கிடையாது, கோழி முட்டை ஷேப்பில் ஒரு 30 பூரி இருக்குது இந்த பாக்ஸில். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி பார்க்கறது ஊரில் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வேறு மாதிரி இருக்கு. இந்த அப்புறம் இது பேர்னது இது பேர்னடே சாக்கோபாரம், இது பேர் பூந்தி. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தனால நல்லா செஞ்சு கொடுக்கணும். பூந்தி பூந்தி இது வந்து இந்த ரெண்டு வகையான ரசம் உண்டு இல்லையா, அந்த ரசம் இருக்குது. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இனி இதை வந்து கடுகு தாளிச்சுட்டு இதை கூட லைட்டாக வதக்கி எடுக்கணும். பச்சையாட்டு தான் கொடுப்பாங்களாம் வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு வெங்காயத்தை வந்து பச்சையாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் குட்டீஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க, ரெண்டும் பொசிஷனில் நிற்கி. அதனால நான் வந்து லைட்டாக வதக்க போகிறேன், வதக்கிட்டு வரேன்.
அங்க தள்ளி நின்னு ஆகாட்டு அங்க தள்ளி நின்னு தள்ளி நில்லு அங்க போய் நில்லு நல்லா இருக்கு எப்படி இருக்கு ஓகே ஓகே வச்சுட்டு போவோம் Thank you.